ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஐபிஓ டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் 1 வீக்கில் வந்து நல்லாவே க்ரோ ஆகியிருக்காங்க. க்ளோஸ் டு 100 சப்ஸ்கிரைப்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கோம். இது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்டு 5 பைசா ரெஃபரல் லிங்க் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஐபிஓ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, HDFC AMCன்றது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ. இஷ்யூ ப்ரைஸ் வந்து அவங்க செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1095லேருந்து 1100 வரையும் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸில் நீங்கள் 1095லேருந்து 1100க்கு நீங்கள் என்ன பிட்டிங் வேணால் பண்ணலாம். பட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் அலோகேட் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டாப் ப்ரைஸ்க்கு பிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அலோகேட் ஆகும். அதுவும் வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே லாட் மூலமாக தான் கிடைக்கும். ஸோ இஷ்யூ ஓப்பன் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 அண்ட் இஷ்யூ க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ இந்த ஐபிஓக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாவா அப்படின்றத பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மணி கண்ட்ரோலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஓ டாப்பிக்கில் பற்றி நீங்கள் மார்க்கெட்ஸில் ஐபிஓவில் பண்ணிங்கன்னா, ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல் பற்றி கம்பெனியோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த இஷ்யூ ப்ரைஸு, ஃப்ளோர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலையுமே, ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆக போகுது. நம்ம மினிமம் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13 ஷேர் கண்டிப்பாக பை பண்ணி ஆகணும். ஆஸ் யூஷுவல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14,300. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல், இவங்க ஏற்கனவே இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, இயர் ஆன் இயர் க்ரோத்து, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 2013 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் PAT சொல்லுவாங்க. ஸோ வந்திருக்க ரெவன்யூவிலேருந்து டேக்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா 7,839 ரெவன்யூ. அதில் அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,187. ஸோ இந்த இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 ஒரு மைல்டு இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் 4,000, 5,000, 5,500. 17 மார்ச் அண்ட் டிசம்பர் ரெண்டுத்துக்கான ரெவன்யூ ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நல்லாவே க்ரோயிங் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் வந்து அவங்க நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து இந்த சிட்டோர்கான்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிறிசல்ட் ரிப்போர்ட். அவங்க கிறிசல்ன்றது வந்து எல்லா ஷேர்க்கும் வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் வந்து கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டிங் அப்பப்போ ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கிறிசல் கிட்டேருந்து சிட்டோர்க்காக வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் ஸ்டாக் டிப் சஜஷன் வந்து இந்த ஐபிஓக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலான்றது தான் எங்களோட சஜஷன். ஸோ நாங்களும் வந்து கண்டிப்பாக இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நான் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் இந்த ஐபிஓக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்டாக் டிப்ஸ்.